ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் மசாலா கிரிக்கெட் சேனல். கிரிக்கெட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் கன்வியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் T20 மேட்ச் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய கண்டிஷனில் இங்கிலாந்துக்கு எதிராக கேவலமாக லூஸ் பண்ணியாச்சு. ஓகேவா, அங்கே இந்திய முன்னாள் வீரர்கள் பார்த்தீங்கன்னா சம்மகான்ல இருக்காங்க, சௌரவ் கங்குலி, வீரேந்தர் சேவாக் அண்ட் சச்சின் டெண்டுல்கர். சச்சின் டெண்டுல்கர் வீரேந்தர் சேவாக் சொன்ன பாயிண்டை வந்துட்டு கங்குலி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. பிசிசிஐ தலைவர் கங்குலி பார்த்தீங்கன்னா விராட் கோலிக்கு மிகப்பெரிய அளவில் செக்மேட் வச்சிருக்காரு. அந்த செக்மேட் என்னன்னு பார்த்துடலாம். முதல் T20 மேட்ச் லூசிங் குறித்து சச்சின், வீரேந்தர் சேவாக் அண்ட் சௌரவ் கங்குலி முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. விராட் கோலி கேப்டன்சி மேல் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, T20 வேர்ல்ட் கப் நெருங்கி விட்டது, ரோஹித் சர்மா இன்டர்நேஷனல் மேட்ச்ல கரண்ட் ஃபார்ம்ல இருக்காரு, டெஸ்ட் ஃபார்மட்லயே ஓடிஐ ஃபார்மட் மாதிரி ப்ளே பண்ணாரு, இந்திய டீம் கரண்ட்ல டாப் பிளேஸ்ல இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு டீமை செட் பண்ணாம டச்சே இல்லாத பிளேயர் சிகர் தவானுக்கு வாய்ப்பு கொடுத்தது மிகப்பெரிய தவறு. விராட் கோலி கேப்டன்சி T20 ஃபார்மட்ல ஆர்சிபி அணிமா தான் இருக்கு, ஒரு தெளிவான முடிவு எடுக்க மாட்டாரு. சிகர் தவானையும் KL ராகுலையும் டெஸ்ட் பண்றாரு, டெஸ்ட் பண்றதுக்கு நேரம் கிடையாது, T20 வேர்ல்ட் கப் நெருங்கி விட்டது, கண்டிப்பா வின் பண்ணாதான் பிளேயர்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், ஆப்போனன்ட் டீம்களுக்கும் இந்திய அணியை கண்டா ஒரு பயம் இருக்கும். பட் முதல் T20 மேட்ச் அசால்ட்டா இங்கிலாந்து வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதற்கு மிகப்பெரிய காரணம் விராட் கோலி கேப்டன்சி. செகண்ட் T20 மேட்ச் ரோஹித் சர்மா ப்ளே பண்ணியே ஆகணும். ரோஹித் சர்மா ஆன் கிரவுண்ட்ல இருக்கும்போது விராட் கோலி தவறு பண்ணாலும் அதை சூப்பரா மேனேஜ் பண்ணக்கூடிய கேப்டன் ரோஹித் சர்மா. அந்த மாதிரி ஒரு அனுபவம் உள்ள பிளேயர் கண்டிப்பா பிளேயிங் 11ல இருக்கணும். சிகர் தவான் T20 ஃபார்மட்டுக்கு ஆப்டான பிளேயர் கிடையாது, டச் விட்டுருச்சு. ஓடிஐ ஃபார்மட்ல வேணா ரோஹித் சர்மாவுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு சிகர் தவானுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். பட் T20 ஃபார்மட்ல ரோஹித் சர்மா கட்டாயம் பிளேயிங் 11ல ப்ளே பண்ண வேண்டும். இந்த முடிவு விராட் கோலி எடுக்கலைனா T20 ஃபார்மட் இங்கிலாந்து வின் பண்ணிட்டு போயிருவாங்க, அதற்கு இடம் கொடுத்துடக்கூடாது. செகண்ட் T20 மேட்ச்ல ரோஹித் சர்மா கண்டிப்பா பிளேயிங் 11ல இருக்கணும். இந்த முடிவை விராட் கோலி எடுக்கலைனா பிசிசிஐ தலைவராக நாகூர் அதிரடி முடிவு எடுக்கப்படும் என கங்குலியே சூசகமா சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி சச்சின் டெண்டுல்கர் அண்ட் வீரேந்தர் சேவாக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓப்பனிங் வந்துட்டு T20 ஃபார்மட் பொறுத்தவரை ஒரு அதிரடி ஹிட்டர் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்துட்டு ரோஹித் சர்மா தான். அவரை பிளேயிங் 11ல நீக்கினது மிகப்பெரிய முட்டாள்தனம். ஸ்லோ பிளேயர்கள் ஓபன் பண்ணா முதல் பவர் பிளேயர் ரன் வராது, ஆப்டன் டீமுக்கு அதுவே மிகப்பெரிய அளவில் கான்பிடன்ஸ் கிடைச்சிடும், வின் பண்ணிட்டு போயிருவாங்க. விராட் கோலி கேப்டன்சி ஆர்சிபி டீமா தான் இருக்கு, நாலு ஃபார்மட்ல வந்துட்டு கேப்டனா இருக்காரு, அதிக அளவுல பிரஷர் இருக்கும். ரோஹித் சர்மா கேப்டனா செயல்படுவதே மிக சிறந்த முடிவா இருக்கும் என சச்சின் சேவா, கௌதம் கம்பீரே இடம் முறையிட்டு இருக்காங்க. இந்த முடிவை பாத்தீங்கன்னா கங்குலியும் எடுக்க போறாரு, கடைசி எச்சரிக்கை கொடுத்திருக்காரு விராட் கோலிக்கு. செகண்ட் மேட்ச்ல ரோஹித் சர்மாவுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு வைங்களேன், விராட் கோலி கேப்டன்சி பாத்தீங்கன்னா T20 சீரிஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ள போக அதிகம் வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா தகவல் கிடைச்சிருக்கு. சரி, நீங்க சொல்லுங்க, சச்சின், கௌதம் கம்பீர், வீரேந்தர் சேவாக் சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டானா? சேம் டைம் பிசிசிஐ தலைவர் கங்குலி எடுக்கும் இந்த அதிரடி முடிவு சரிதானா? T20 வேர்ல்ட் கப்ல ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி யார் கேப்டன் பண்ணா பெஸ்டா இருக்கும்? கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.